இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இரண்டாவது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கும் பிரபல தொழிலதிபர் வணங்காமுடியின் மகன் விஷாகனுக்கும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் நடந்த இவர்களுடைய திருமணத்தில் பல அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தனர். திருமணத்தை தொடர்ந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் கணவருடன் அணிமுன் சென்ற புகைப்படங்களும் கணவருடன் குழந்தை வேத் விளையாடும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ போன்றவற்றை வெளியிட்டு தன்னுடைய மகிழ்ச்சியை ரசிகர்களுக்கு தெரியப்படுத்தி வந்தார். இந்நிலையில் சௌந்தர்யா மற்றும் அவருடைய கணவர் விஷாகன் இருவரும் சேர்ந்து பிரபல ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளனர். அதில் முதல் முறையாக சௌந்தர்யா விஷாகன் சந்திப்பு முதல் திருமணம் வரை நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். இந்த பேட்டியில் தொகுப்பாளர் இருவரில் யார் மிகவும் ரொமான்டிக் என கேட்டதற்கு விஷாகன் அவர்கள் சௌந்தர்யா தான் மிகவும் ரொமான்டிக்கான நபர் என கூறினார். இதற்கு சௌந்தர்யாவும் இதனை ஒப்புக்கொள்வதாக கூறினார். மேலும் தன்னுடைய கணவர் விஷாகன் மிகவும் ரொமான்டிக்கான நபர்தான், ஆனால் நான் சாக்லேட் மெழுகுவத்தி போன்றவற்றை பயன்படுத்தி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவேன், ஆனால் அவர் தன் அக்கறையை வெளிப்படுத்தி காதலை நிரூபிப்பார் என கூறியுள்ளார். தற்போது இந்த தகவல்கள் தான் ரஜினி ரசிகர்களிடையே அதிகமாக பரவிட்டு இருக்குது. மேலும் சௌந்தர்யாவுக்கு இது 2வது திருமணம் என்றாலும் இவங்க இப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலும் அந்த பேட்டியில் சௌந்தர்யா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட திருமணத்தை போது தாலி கட்டும் நேரத்தில் வேத் இல்லையாங்க, அவர் வரும் வர காத்திருக்கலாம் என விசாகனே சொன்னாங்களாம். அவன் வரும் வர தாலி கட்டாமல் அவருக்காக காத்திருந்தாங்களாம், அதாவது சௌந்தர்யாவோட மகன் வேத்துக்காக காத்திருந்தாங்களாம். அவங்க வந்த பின்னாடி தான் தாலி கூட கட்டினாங்களாம். இந்த தகவல் கூட அவங்க அந்த பேட்டியில் கூறியிருந்தாங்க. தற்போது இவங்களோட இந்த பேட்டி தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகவே பரவிட்டு இருக்குது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.